பின்னாடி பேச்சு குரல் கேட்கிறது என்று விமர்சனம் செய்தார்கள். தெரியலங்க, கொஞ்சம் நந்திங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுல இவங்களை பார்க்கத்தான் வந்தாங்க, அவங்களை வாழ்த்தணும், அது தெரிய மாட்டேங்கிறங்கிற அந்த குறையத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தளம் கொட்ட உயிரி சங்கம் என்றது முத்துடைத்தான் நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் என்று சொல்வார்கள். அதுபோல் இங்கே வந்த முதல் வரிய முனைவர் எடுத்து கொடுத்தாரு, அடுத்த வரையே அவங்க எனக்கு மைத்துனன் நம்பி முதுசூதனன் வந்தன் கைத்தலம் பற்ற கனா கண்டுட்டு இருந்தாங்க ஒரு வருஷமா. தாமதப்பட்டதுக்கு காரணம் மாப்பிளை மட்டும் இல்ல, அத மாமன் உறவு என்று சொன்னார்கள், நானும் தான் மன்னி கேட்க வருகிறேன். அதாவது நான் இன்னொரு வருஷம் லேட் பண்ணிட்டு தான் அவரு பாட்டு நிஜமாயிருக்கான். அதாவது ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாம், இல்ல கல்யாணம் கட்டிட்டு ஓடி போலாம்ங்கிற அந்த இதுக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அவர் எழுதிய பாட்டு இங்கே பேச்சு பொருளானது போல் என் பாட்டும் பேச்சு பொருளாக வேண்டும் என்று ஒருவரி உங்களுக்கு சொல்லி அதையே வாழ்த்தாக சொல்லுகிறேன். நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தான் அடி. அந்த உயிர் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து. இந்த திருமணத்தின் பொருளும் நம்முடைய பாப்புலேஷன் அர்த்தமும் அதுதான். ஏற்கனவே அந்த உயிரும் இங்கே கையில் தவழ்ந்திருக்கும் எங்களுக்கு. அதனால அதையே நான் வாழ்த்தாக சொல்லுகிறேன். 16 என்பது பிள்ளைகளின் கணக்கு அல்ல, வேறு சில சௌகரியங்களின் கணக்கு. அளவோடு பெற்றுக்கொண்டு அவர்களை நன்றாக படிக்க வைத்து அவர்களை இந்த நிலையில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து.